மக்களே, இது ப்ரோமோலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து செம்பி படத்தோட ஆடியோ லான்ச்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். உங்களுக்கு செம்பி ஆடியோ லான்ச்சில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட அஸ்வின் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க மக்களே. அதுக்கப்புறமா அஸ்வின் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து படம் நடிக்கிறதே ஒரு வந்து பெரிய பெரிய கனவாக இருந்தது, படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா பிரபு சோலமன் தான் டைரக்டர்னு சொன்ன பிறகு நான் டப்புன்னு ஓகே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிரபு சோலமன் கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, நான் இந்த படம் உங்களுக்கு பண்ணுறது ஓகேயா அப்படின் தான் கேட்டிருந்தேன். அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மக்களே. கோவை சரளா வந்து ஆடியோ லான்ஸில் அவங்க வந்த உடனே செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படி மியூசிக் 24/7 வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் டைரக்டர் KS ரவிக்குமாரும் போயிருக்காங்கன்னு சொல்லி மியூசிக் 24/7 வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால ரக்ஷன் வந்து அவங்களுக்காக விஷ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்காங்க. சிவங்கிக்கு இன்ஸ்டாவில் வந்து 5.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க மக்களே. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் சிவங்கி வந்து 4 மில்லியனுக்காக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி 3 மில்லியனுக்காகவும் தான். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாரும் செம்பி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.